அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் குணாஸ் குசைனில் வந்து குலோப் ஜாமுன் பண்ண போகிறேங்க. எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்வீட் இது. இது வந்து எம்டிஆர் நான் எடுத்திருக்கேன். குலோப் ஜாம் பேக்கெட் வந்து எந்த கம்பெனி வேணால் உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம். 175 கிராம் இருக்குங்க. இதில் மொதல் பவுலில் நான் கொட்டிடுறேன். பவுலில் கொட்டிட்டு மில்க்கு வந்து காய்ச்சின மில்க்கு ஒரு 75 ml எடுத்துக்கிறேங்க. இல்லைனா 50 ml எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு ரொம்ப கெட்டி ஆகாமல் ரொம்ப இதாகாமல் பார்த்து பிசைஞ்சு வச்சுருங்க. ரொம்ப அமுக்கியெல்லாம் பிசைய வேணாம். இந்த சப்பாத்தி மாவு மாதிரி செய்ய வேணாம். லைட்டாக பிசைங்க. அப்போ தான் அந்த உருண்டை வந்து உடையாமல் வரும். நிறைய ஒட்டாமல் வரணும். இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்காது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி வச்சுருங்க மேலாப்பில். சின்ன சின்ன பாலா பிரித்து வச்சுக்கலாம். ஒரு 175 கிராம் வந்து ஒரு 40 உருண்டை வந்துடுங்க. ரொம்ப பெருசாலாம் பிடிக்க வேணாம். சின்னதாகவே பிடிங்க. பத்தாம் ஊர்ன அப்புறம் கொஞ்சம் பெருசாகிடும். அது ரொம்ப அமுக்கியெல்லாம் செய்ய வேணாம். லைட்டாக பண்ணுங்க. பாருங்க உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேங்க. எல்லாத்தையும் 45 உருண்டை வந்துருக்குங்க. இப்போ வந்து இந்த சுகர் சிரப் பண்ணணுங்கள. அதுக்கு வந்து சுகர் வந்து அவங்க வந்து 3/4 கிலோ போட்டிருக்காங்க பேக்கெட்டில். நான் வந்து 600 கிராம் எடுத்திருக்கேங்க. 2 கிளாஸ் வந்திருக்கு. பெரிய கிளாஸ் இது. அதே அளவு சுகர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப கம்பி பதம்லாம் வேணாம். இதுக்கு கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருந்தால் போதும். அந்த ஜீரா வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்தன உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த இது போதும், பதம் போதும். இதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த உருண்டையை பொரிக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். பாருங்க ரொம்ப ஹீட் ஆக வேணாம். உடனே கருகிரும். உள்ளெல்லாம் பொரியாது. அது கொஞ்சம் ஹீட் கம்மியான சூட்டில் தான் வச்சு இந்த உருண்டையை பொரிக்கணும். நான் வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றலை. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லா தான் இருக்கும். வேஸ்ட் ஆகும் எண்ணெய். பாருங்க ரொம்ப கம்பி பதம்லாம் வேணாம். கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது. ஆஃப் பண்ணிடுறேன். உருண்டையெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக ஆகிட்டே இருக்குது. நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துருங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் இது கொஞ்சம் ஜீரா ஆறினப்புறம் லைட்டாக சூடு இருக்கணும். ரொம்ப ஆறக்கூடாது, மிதமான சூடு இருக்கணும். இது கொஞ்சம் நான் சூடாகவே போட்டுடுறேன். பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் குட்டியாக போட்டேன். கொஞ்சம் பெருசாகிருச்சு. ஜாமுன் ரெடி ஆயிருச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல மெதுவாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.